ஹலோ காய்ஸ், நம்ம வாங்கின ஐஃபோன் 13க்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோடய ரிவ்யூஸ் இப்போ பார்ப்போம். இது வந்து ரிங்கிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினது. ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்ல பிராண்டு, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு, ஐஃபோன் 13க்கு உரிய கேமராவோட ப்ரொடெக்டர். கொஞ்சம் அந்த கேமராஸ் வந்துட்டு வெளியில் பாப்பப் ஆகி தானே இருக்குது. ஸோ அது மேலே வந்துட்டு இதை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு இதோட மேட்ச் ஆகிடும். ஸோ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க வந்துட்டு இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா செக் பண்ணி தான் எடுத்தேன். பர்ஃபெக்டாக இது வந்து ஃபிட் ஆகுது. அதோடய இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். அந்த வெட் வைப்பர் இருக்கும், எடுத்து நல்லா அதில் இந்த கேமராவெல்லாம் நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிக்கர் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக அந்த கம் இருக்கும் அதில் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ கரெக்டாக லொக்கேட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான், இது ஒட்டிக்கிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா லைட்டாக உள்ளே தான் இருக்கும். நான் முதல்ல பார்க்கும்போது கேமரா வந்து கொஞ்சம் பாப்பப் ஆகி வெளியில் இருந்தது. ஸோ அந்த ப்ரொடெக்டர் போட்டதும் கேமரா வந்து உள்ளேயும் அந்த ப்ரொடெக்டரோட அந்த அவுட்லைன் வந்து வெளியிலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேமராவில் கிளாஸ் இருக்கிற மாதிரியும் வந்து இந்த ப்ரொடெக்டர் இருக்குது. பட் கிளாஸ் இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா மேபி கிளாரிட்டி கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிளாரிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் கேமரா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேமராவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இது அப்ளை பண்ணுறதுனால கேமராவோட கிளாரிட்டியும் எந்த விதத்துலேயும் குறைய போகிறதும் கிடையாது. இதில் மிரர் இருக்கிற மாதிரி, இதிலையே அந்த கண்ணாடி கிளாஸ் அந்த கேமராவுக்கு முன்னாடி வர மாதிரி ப்ரொடெக்டர் வாங்கினா கேமரா இவ்வளோ கிளாரிட்டி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இதில் எந்த விதத்துலையும் கேமரா கிளாரிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு லெதர் கேஸ் தான், பியூர் லெதர் கிடையாது. இது ஒரு செமி லெதர் கேஸ். பின்னாடி அந்த டெக்ஸ்சர் மட்டும் பார்க்க லெதர் மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி அவுட்லைன்ஸ்லாம் நார்மலாக சிலிக்கானில் எப்பவும் போல தான் இருக்குது. மற்றபடி இது நல்ல ஒரு ப்ரொடெக்டர். இந்த ப்ரொடெக்டரை போட்டுட்டு இந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த கேஸுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது. அந்த அவுட்லைன்ஸு அந்த கட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு கேஸ், இந்த கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். லோகோ வந்துட்டு வெளியில் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கேஸ். ஸோ இப்போ பர்சனலாக வந்து பார்க்கல, எனக்கு அந்த லோகோ வெளியில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் ஸ்மஜ்ஜஸ்ஸு கொஞ்சம் டஸ்டெல்லாம் படுற மாதிரி இருந்தது. கையில் அந்த கேஸை பிடிக்கும்போதே அந்த ஃபிங்கர் வந்துட்டு அந்த பேக் சைடில் அந்த லோகோ மேலே டச் ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் நான் ரிங்கிலேயே ஒரு கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கேஸ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் பார்க்கவும் சரி, ப்ரொடெக்டிங் வைஸ்லேயும் இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அதை விட. ஸோ இது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரு கேஷ்பேக் ஆஃபரும் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் வாரண்டி கார்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் டெக்ஸ்சரில் இருக்கும். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த லோகோ வந்து நம்மளால் இதில் விசிபிளாக பார்க்க முடியும். அது போக நம்ம ஃபோன் வந்து என்ன கலரில் இருந்தாலும், ரெட்டில் இருந்தாலும், ப்ளூவில் இருந்தாலும், க்ரீனில் இருந்தாலும், என்ன கலரில் இருந்தாலும் இதோட டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இன்ஸ்டால் பண்ணதும் பாருங்கள், டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அது ஒரு பேக் சைடில் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். லைட் ப்ளூவில் ஒரு
ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் டெக்ஸ்சரில் இருக்கும் பேக் சைடு பார்க்கையில். அதே சமயத்தில் அந்த ஆப்பிள் லோகோவும் நமக்கு விசிபிளாக தெரியும். ஓகேவா? ஸோ இது பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அது போக இது ப்ரொடெக்டிங் வைஸ்லேயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அது நாலு எட்ஜஸும் நல்லாவே வெளியில் பாப்பப்பாக இருக்குது. ப்ளஸ்ஸு சைடு பட்டன்ஸ்லாம் நல்லாவே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அந்த பட்டன்ஸும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான், பட் நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு ரக்குடாக, நல்ல ஒரு நீட்டாக, சூப்பராகவே இருக்குது. கீழே விழுந்தாலுமே ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஃபீல். அது வரைக்கும் கீழே போட்டதில்லை, கீழே போடுறதுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தாலுமே நமக்கு அதனால் ஒன்றும் டேமேஜ் ஆகாதுங்கிற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் பாருங்கள், எக்ஸாக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக எல்லா பட்டன்ஸையும் அக்சஸ் பண்ண முடியுது, அதிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வால்யூம் ராக்கர்ஸும் சரி, இந்த பக்கம் பவர் பட்டனும் சரி, மியூட் ஸ்விட்சும் சரி. அது போக இந்த நாலு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே அது வந்து விழுந்தாலுமே அந்த கார்னர்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ பட்டு கீழே விழுந்து அது தெரிச்சு போனாலுமே அது வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை, கார்னர் கீழே விழுவப்படுற மாதிரி விழுந்தாலுமே ஃபோன் வந்து சேஃப் தான். ஸோ இது பார்த்திங்களா, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இந்த இன்ஸ்டால் பண்ணியிருந்த இந்த ப்ரொடெக்டர் அது ஒரு பிளாக் கலரில் இருக்குது. கேஸோட அவுட்லைன்ஸு இது எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும், இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, பார்க்கவே கொஞ்சம் ஒரு நல்ல லுக்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் இதோட பையிங் லிங்க்லாம் நான் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.